இந்த வீடியோவில் எப்சானோட 3170 இந்த மாடல் பிரிண்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். 3140, 3170, 3180 சேம், மூணுமே சேம் மாடல்னே சொல்லலாம். பெருசாக வித்தியாசன்றதே இருக்காது, சேம் மாடல், எல்லாமே சேமாக தான் இருக்கும். இந்த பிரிண்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பிரிண்டரில் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இப்படி எல்லாம் ஓவராலே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம சேனல் நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்டிங் யூஸ்ஃபுல் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். ஆல் டைப்ஸ் ஆஃப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். எல்லா பிராண்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எப்சான்னாலும் ஹெச்பி, கெனான், பிரதர், இப்படி எல்லா பிரிண்டருமே சேல்ஸும் பண்ணுறோம், சர்வீஸும் பண்ணுறோம், அசசரிஸும். உங்களுக்கு பிரிண்டரோட அசசரிஸ் இங்கு மட்டும் எனக்கு தேவைப்படுது, குரியர் பண்ண தாராளமாக குரியரும் பண்ணிகிட்ருக்கிறோம், ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ ஜஸ்ட்டு கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற இதே பிரிண்டர் உங்களுக்கு தேவைப்படனாலும் சரி, எனக்கு எதே எப்சான் 3170 பிரிண்டர் வந்து எனக்கு தேவைப்படுது, இல்லை வேறு மாடல் பிரிண்டர் தேவைப்படுது. ஏன்னா ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, எப்சானை பற்றி வீடியோ போட்டால் எப்சான் மட்டும்தான் பண்ணுறோன்னு நினைக்கிறாங்க. ஹெச்பியும் நம்மக்கிட்ட அவைலபிள், பிரதரும் அவைலபிள், கெனானும் அவைலபிள், இப்படி எல்லா பிராண்டடுமே நம்மக்கிட்ட அவைலபிள். ஸோ கால் பண்ணுங்கள் 9585006736. உங்களோட யூசேஜும் உங்களோட பட்ஜெட்டும் சொல்லிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான பெஸ்ட்டு பிரிண்டர் எதுன்னு சொல்லிட்டு நாங்களே சூஸ் பண்ணி சொல்லுவோம். நீங்கள் நாங்கள் ஒரு ரெண்டு மாடல் கொடுத்துருவோம், அந்த ரெண்டு மாடலில் இருந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் பிரிண்ட்டு ஸ்கேன் காப்பி ஆல் இன் ஒன் பிரிண்டர் தான், வித் ஏடிஎஃபோட உங்களுக்கு வந்துடும். இந்த பிரிண்டர் யார் யாருக்கு சூட்டபிள்னா, ஒரு ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் ஆகட்டும், இல்லை ஹோம் யூசேஜுக்கு ஆகட்டும், ஹோம் யூசேஜுக்கு ரொம்ப அதிகமே சொல்லலாம். ஏன்னா இதில் அந்தளவுக்கு காப்பீஸ் வந்து அதிகமாகவே எடுக்கலாம். இதோடய ஸ்பெசிஃபிகேஷனும் பார்ப்போம். முக்கியமாக இந்த பிரிண்டர் வந்து லேசர் மாடலுக்கு ஈக்குவலண்ட்டுன்னு சொல்லலாம். லேசர் பிரிண்டர்லாம் இருக்குல்ல, அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடு வரும், அந்தளவுக்கு உங்களால் காப்பீஸ் எடுக்க முடியும். ஒரு சிலரில் இங்கு டேங்கே அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஸ்டார்டிங்கிலேருந்தே இங்கு டேங்க் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கள திடீர்னு லேசருக்கு போகுச்சுனா, இல்லை எனக்கு லேசர்லாம் வேணாம், அந்தளவுக்கு எனக்கு குவாலிட்டி அதில் வரலை அப்படின்வாங்க. அந்த லெட்டர் குவாலிட்டி ஆகட்டும், அதில் அந்த டார்க்னஸ் ஆகட்டும், அந்தளவுக்கு அதில் வரலை அப்படின்வாங்க. அவங்களாம் இந்த பிரிண்டர் எடுத்துடலாம். ஏன்னா இது லேசர் ஈக்குவலண்ட்டுக்கான ஸ்பீடும் உங்களுக்கு கிடைக்கும், லேசர் ஈக்குவலண்ட்டுக்கான காப்பீஸும் உங்களால் எடுக்க முடியும். ஸோ இதில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு ஸ்கேன், உங்களால் பிரிண்ட்டும் எடுத்து முடியும், ஸ்கேனாக எடுத்து முடியும், காப்பியும் எடுத்து முடியும், ஏடிஎஃபும் இதுலேயே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் ஸ்கேனிங்கும் உங்களுக்கு இதிலேயே வந்துடும். டூப்ளெக்ஸ் பிரிண்டிங், ரெண்டு பக்கமும் நீங்கள் ஜெராக்ஸ் போட்டுக்கலாம். முதல் ஒரு பேப்பர் எடுத்துக்கணும்னா முதல் பக்கம் ரெண்டாவது பக்கம் இருக்குல்ல, ரெண்டுமே உங்களால் இதில் பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அந்த ஃபங்க்ஷனும் இருக்குது. டச்சு டிஸ்பிளே, ஓகேங்களா, இதில் இருக்கிற டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா சின்ன டிஸ்பிளே தான், ஆனால் டச்சு டிஸ்பிளே. எப்சானோட ஹீட் ஃப்ரீ டெக்னாலஜி, இதில் இது கலர் பிரிண்டர்னு வச்சுப்பாங்க. ஏன்னா இங்கு டேங்க்னாலே கலர் பிரிண்டர் அப்படின்னு வச்சுப்பாங்க, இது வந்து கலர் பிரிண்டர்லாம் கிடையாதுங்க, வெறும் பிளாக் அண்ட் ஒயிட்டு மட்டும்தான். நீங்கள் பிரிண்ட் எடுக்க சொல்லியோ ஸ்கேன் ஜெராக்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வரும், கலர் இல்லை. இது கலர் பிரிண்டர் கிடையாது, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டு பிரிண்டர் தான் இது. இதில் காப்பிங் ஸ்பீட் ஆகட்டும், பிரிண்டிங் ஸ்பீட் ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பிரிண்டர் ஈக்குவலண்ட்டுக்கு இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு யூஎஸ்பி, இதில் இன்டர்ஃபேஸ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்பி மூலியமாகவும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், லேண்ட் கேபிள் மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒய்ஃபை டேரக்ட், நீங்கள் மொபைல்லேருந்து டேரக்ட் பிரிண்டிங்கும் உங்களால் கொடுத்துக்க முடியும். ரவுட்ரு வச்சுருந்தீங்கன்னா ரவுட்ருலேயே உங்களால் இதை கான்ஃபிகரேஷன் ஷேரிங் மூலிமா இந்த பிரிண்டரை எல்லா நெட்ஒர்க் மூலியமாகவும் ஷேரிங் பண்ண முடியும். இதில் 2.4 இன்ச்சில் எல்சிடி டச் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃபுல்லாகவே இது டச் ஸ்க்ரீன் தான், இது உங்களால் டச் மூலமாகவே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். இதில் ரேமுன்னு பார்த்தீங்கன்னா 512 MP ரேம் இருக்குது. இந்த 3170, 3140 பார்த்தீங்கன்னா 512 MP ரேம் இருக்குது. 3180 வரும், அதில் மட்டும் ஒரு 1 GB ரேமே கொடுத்துட்றாங்க. இந்த இங்கை பொறுத்த வரைக்கும் 005 வரும், இந்த இங்கு மூலிமா உங்களால் 6000 பிரிண்ட் வரைக்கும் எடுத்துக்க முடியும். 005S வரும், அதில் வந்து அது சின்ன பாட்டில் அது, அதில் வந்து உங்களால் 2000 பிரிண்ட் தான் எடுத்துக்க முடியும். இதில் பட்டன்ஸ் பார்க்கையில் உங்களுக்கு பவர் பட்டன் வந்துடும், ஹோம் பட்டன் ஒன்று கொடுத்துட்றாங்க, ஹெல்ப் பட்டன் ஒன்று கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மூணு பட்டன் மட்டும்தான், மற்றது எல்லாமே டச் ஸ்க்ரீன் தான். டச் ஸ்க்ரீனில் மட்டும் தான், டச் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஜெராக்ஸ் எடுக்கிறதாகட்டும், ஸ்கேனிங் ஆகட்டும், இல்லை மெயின்டெனன்ஸில் இருக்கிற யூசேஜ் ரிப்போர்ட் பார்க்கணும், க்ளீன் பண்ணணும், பிரிண்டரை வந்து ஏதோ எனக்கு பிரிண்ட் வரல அந்த சமயத்தில் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான ஆப்ஷனும் சரி, இல்லை இங்கு லெவலில் வந்து ரீசெட் பண்ணணும், இல்லை பேப்பர் க்ளீனிங் பண்ணணும், இப்படி எல்லா ஆப்ஷனுமே நீங்கள் டச் ஸ்க்ரீன் மூலமாகவே ஹேண்டில் பண்ணிக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம யூசேஜ் எடுத்துருக்கணும், எவ்வளோ வந்து ஸோ கான்ஃபிகரேஷன் ரிப்போர்ட் எடுக்கணும்னாலும் யூசேஜ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னாலும் சரி, நீங்கள் டச் ஸ்க்ரீன் மூலமாகவே இது எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இதில் 21,000 பிரிண்ட் ஓடி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த பிரிண்ட்டு முன்னே சொன்னது போலேயே ஒரு ஷாப்புக்கு ஆகட்டும், ஒரு ஸ்கூல் யூசேஜுக்காகட்டும், ஒரு ஆஃபீஸ் யூசேஜுக்காகட்டும்,
அடி அடினு அடித்து தள்ளலாம். ஏன்னா ஒரு லேசர் பிரிண்டருக்கு ஈக்குவலண்டான இங்கு டேங்க் மாடல்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு லேசர் ஒரு 30,000 ப்ரைஸும் கேட்பாங்க ஒரு சிலர், எல்லாம் சொன்னீங்க ப்ரைஸ் சொல்லியேன்னு சொல்லிட்டு. இது இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வரும். நம்ம கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கால் பண்ணுங்கள், என்ன பிரிண்டர் வேணுமோ அந்த பிரிண்டர் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கங்க. வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். இன்றைக்கி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா வித்தின் 1 ஹவரில் டெலிவரி பண்ணிடுவோம். அதர் டிஸ்ட்ரிக்டில் வித்தின் 1 டேக்குள்ளே டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏடிஎஃப் வச்சும் செக் பண்ணுருவோம். கீழே பார்த்தீங்கன்னா நம்மள பேப்பர் ட்ரே வரும். இதில் அதில் நீங்கள் 100 ஷீட்டு வரைக்குமே உங்களால் இன்சர்ட் பண்ணிக்க முடியும். பைபாஸ் ட்ரேவும் இதில் இருக்குது. ஸோ 2 ட்ரே வரும். பேப்பர் ட்ரேன்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 ட்ரே வரும். ஃபேக்ஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ ஃபேக்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல, மற்ற ஆப்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏடிஎஃப் ஆட்டோமேட்டிக் டூப்ளெக்ஸ் கொடுப்போம். இதில் உங்களால் ஃப்ரண்ட் அண்ட் பேங்க்கும் பிரிண்ட் எடுக்க முடியும், ஐடி காப்பியும் உங்களால் எடுக்க முடியும் இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு சிலர் ஐடி காப்பி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களால் ஐடி காப்பியும் இதில் எடுத்துக்க முடியும், ஃப்ரண்ட் அண்ட் பேங்க்கு. ஸோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங்கும் இதில் இருக்குது. பேப்பர் சிக்கினாலும் இதில் கொஞ்சம் ஈஸியாகவே எடுத்துக்கலாம். அந்த பேக் சைடில் இருக்கிற ட்ரே வந்து உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். அந்த ட்ரேவை ஓப்பன் பண்ணி பேப்பர் சிக்கிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் உங்களால் ஈஸியாகவே ரிமூவ் பண்ண முடியும். இந்த பிரதர் பிரிண்டரில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் கொடுப்பாங்க. டூப்ளெக்ஸ் ட்ரேன்னு சொல்லிட்டு பேக் சைடில் ஒன்று வந்துடும், பேப்பர் ட்ரே ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ பேப்பர் சிக்கிச்சு அப்படின்னா அதில் ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம். சேம் அதேமாரியே இதில் இருக்கணும்னு சொல்லலாம். பேப்பர் சிக்கிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாகவே எடுக்கலாம். டெக்னீஷியன் வந்து தான் இதில் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்லை. கஸ்டமரே இதில் வந்து ஈஸியாக பேப்பர் சிக்குது அப்படின்னா ஈஸியாகவே எடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே சிக்கிச்சுனா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, உள்ளே கேட்ரேஜ் ஆண்ட ஹெட்டுக்கு கேட்ரேஜ் ஆண்டை உங்களுக்கு பேப்பர் சிக்குது அப்படின்ற பட்சத்தில் வேணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் வேணால் நீங்கள் டெக்னீஷியனை கொள்ளலாம். பேக் சைடில் பேப்பர் சிக்குது அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ஈஸியாகவே நீங்களே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இதில் போர்ட்டுன்னு பார்க்கையில் யூஎஸ்பி போர்ட்டும் வந்துடுது, ஈத்தர்நெட் போர்ட்டும் வந்துடுது. ஈத்தர்நெட் மூலிமாவும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், யூஎஸ்பி மூலமாகவும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ நெட்ஒர்க் ஷேரிங்கும் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டரை நெட்ஒர்க் ஷேரிங் மூலமாக ரவுட்டர் மூலமாக கான்ஃபிகர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நெட்ஒர்க்கில் என்னென்ன சிஸ்டம் ஒரு 10 சிஸ்டம் இருக்குது அப்படின்னா 10 சிஸ்டத்துலேயே இந்த பிரிண்டர் வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பேக் சைடில் இருக்கிற பைபாஸ் ட்ரே வந்து இது தான். அந்த பேக் சைடில் இருக்கிற டூப்ளெக்ஸ் ட்ரே பாருங்கள். ஸோ இதை ரிமூவ் பண்ணுறது மூலிமா உங்களால் பேப்பரை சிக்கிக்கிச்சு, பேக் சைடில் சிக்கிக்கிச்சு, இல்லை பிக்கப் எடுக்க சொல்ல சிக்கிக்கிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஈஸியாகவே பேப்பரை எடுத்துடலாம். இதை தவிர்த்து இப்போ நான் சொன்னதை தவிர்த்து எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிரிண்டருக்கு பார்த்திங்கன்னா 100,000 காப்பீஸ், இல்லை 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 3 இயர்ஸ் வாரண்டின்றது தாராளமாக இந்த பிரிண்டருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு இது போதுமானதுனே சொல்லலாம். ஏன்னா இது எம் சீரீஸ் இந்த மாடலில் மட்டும்தான் 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி, இல்லைன்னா 100,000 பிரிண்ட். ஸோ 100,000 பிரிண்ட்டு காப்பீஸ்ன்றது நிறைய மாடல் கொடுப்பாங்க, ஆனால் வாரண்டி பாருங்கள் 3 இயர்ஸ் வாரண்டி. இதில் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை தான் கணக்கு எடுத்துப்பாங்க. ஸோ 100,000 காப்பி நீங்கள் ஒரு 2-3 மாதத்துலேயே எடுத்துறீங்க, இல்லை 1 வருஷத்துலேயே எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி வராது. அந்த 100,000 காப்பீஸை கணக்கு எடுத்துகிட்டு வாரண்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு வாங்க. இல்லை நீங்கள் 3 வருஷம் ஆகியும் அந்த 100,000 காப்பீஸ் வந்து எடுக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் 3 வருஷம் ஃபஸ்ட்டு வந்ததுன்னா அந்த 3 வருஷத்தை கணக்கு எடுத்துப்பாங்க. இது வந்து நீங்கள் ஒரு 30,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு பிரிண்டர் பார்க்குறீங்க, எனக்கு விலை வந்து பிரச்சனையே இல்லை, எனக்கு ஸ்பீடு வந்து சீக்கிரமாக பிரிண்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும், ஸ்பீடு நல்ல ஸ்பீடாக இருக்கணும், அப்புறம் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான் வேணும், எனக்கு லேசர் போகிறதுல விருப்பம் இல்லை, எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டு இங்க் டேங்க்கு தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளான பிரிண்டர்னே சொல்லலாம். மேலே இருக்கிற டச் ஸ்க்ரீன் மூலிமாவே, ஸோ ரொம்ப சின்னதாக இருக்கும் டச் ஸ்க்ரீனு. ஏன்னா இது இந்த மாடலில் டச் ஸ்க்ரீன் வந்து சின்னதாக தான் கொடுத்துருப்பாங்க. இன்னும் பெரிய பெரிய மாடல் போகிறதுல ஸ்க்ரீன் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இந்த மாடலில் பார்த்திங்கன்னா 2.4 இன்ச் எல்சிடி டச் ஸ்க்ரீன் தான் இருக்கும். கொஞ்சம் எனக்கு பர்சனலாக இது என்ன டச் பண்ணவே முடியலையே அப்படின்ற ஒரு சில சமயத்தில், எல்லா சமயத்துலாம் இல்லை, ஏன்னா எல்சிடி ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அந்தமாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ நீங்கள் யாருன்னா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த பிரிண்டர் ஆல்ரெடி இந்த எப்சன் M3170 பிரிண்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதோட இங்கு பாடலில் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் 6,000 காப்பீஸ் வந்து உங்களால் ஈஸியாகவே எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இந்த பிரிண்டரை பற்றி சொல்லிட்டேன். இந்த பிரிண்டரில் எதனா டவுட் இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய பட்ஜெட் வந்து 30,000லாம் இல்லை, ஒரு 10,000த்துக்குள்ளே சொல்லுங்கள், ஒரு 15,000த்துக்குள்ளே சொல்லுங்கள், ஒரு 20,000த்துக்குள்ளே சொல்லுங்கள், இல்லை எனக்கு லேசர் பிரிண்டர் தான் வேணும், எனக்கு இங்க் டேங்க் பிரிண்டர் வேறு பிராண்டில் கெனானில் இருந்தால் சொல்லுங்கள், இப்படி எல்லா பிரிண்டருமே நம்மக்கிட்ட அவைலபிள். நீங்கள் எந்த பிரிண்டர் வேணுனாலும் ஜஸ்ட்டு நீங்கள் இந்த 2 கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறீங்க. உங்களோட யூசேஜ் என்ன? ஓகேங்களா, ஸ்கூல் யூசேஜுக்காக யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வெறும் ஹோம் யூசேஜ் தானா, டெய்லி வந்து ஒரு 5 பிரிண்ட்டு தான் எடுப்பீங்களா, டெய்லி ஒரு 100 பிரிண்ட்டு எடுப்பீங்களா, இல்லை டெய்லி ஒரு 1000 பிரிண்ட்டு எடுப்பீங்களா, மாரி உங்கள் யூசேஜை சொல்கிறீங்க, உங்கள் பட்ஜெட்டை சொல்கிறீங்க.
என்னோடய பட்ஜெட் வந்து நான் பிரிண்டருக்குன்னு ஒதுக்கிறது 20,000 தான், என்னோடய பட்ஜெட்டு நான் பிரிண்டருக்கு ஒதுக்கிறது 50,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பட்ஜெட்டை இந்த ரெண்டு விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு ஒரு ரெண்டு மாடல், ரெண்டு பிராண்டில் ஒரு ரெண்டு மாடலில் உங்களுக்கு சூஸ் பண்ணி அனுப்போம். அந்த மாடலில் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம், ஓகே என்னோடய பட்ஜெட்டுக்கும் என்னோடய யூசேஜும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இந்த பிரிண்டரை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் ஒர்த்தான மாடல்னே சொல்லலாம். ஏன்னா அதோட ஸ்பீடுலேயும் சரி, அதோடய பெர்ஃபார்மன்ஸ்லேயும் சரி, அதோட இங்கோட குவாலிட்டிலையும் சரி, ஓகேங்களா, இது மூணுத்துலேயுமே அடிச்சிக்க முடியாத பிரிண்டர் இந்த மாடல் சொல்லலாம், எப்சானோட M3170. அதுமாதிரி வாரண்ட்டி, வாரண்ட்டி அந்த 3 இயர்ஸும் சரி. இந்த ஓவரால் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இதை தவிர்த்தும் எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சிசிடிவி, டிடிஎச், சேல்ஸ், சர்வீஸ், அசசரிஸ், காஞ்சிபுரத்தில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ உங்கள் லேப்டாப், டெஸ்க்டாப், உங்களுக்கு புதுசாக லேப்டாப் தேவைப்படுது, புதுசாக டெஸ்க்டாப் தேவைப்படுது, இல்லை புதுசாக சிசிடிவி வந்து போடணும், இல்லை டிஷ்ஷு நியூ கனெக்ஷன் வந்து புதுசாக போடணும், அப்படி எந்த சர்வீஸாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள் 9585006736. காஞ்சிபுரத்தில் வித்தின் 1 ஹவரில் பண்ணிட்டுருக்கோம். ஸோ டெலிவரினாலும் சரி சர்வீஸ்னாலும் சரி வித்தின் 1 ஹவரில் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்ட்ரிக்டில் டெலிவரி பார்த்திங்கன்னா 1 டேக்குள்ளே. ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு 1 டேக்குள்ளேயே நீங்கள் எது பண்ணுறாங்க, எது ஆர்டர் பண்ணியிருந்தாலும் சரி வித்தின் 1 டேலேயே உங்களுக்கு ரீச் ஆகிடும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.